Hi friends, welcome back to my channel. So, we are going to see video in this vlog. We are going to see what we are going to do now. Let's go to the video. If you are subscribed to our channel, subscribe and tap the bell icon and tap all. Then, we will notify the next videos. Let's go to the video. Let's go to the video. காலையில் எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்கின் கேர்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அந்த வடை மாவில் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை சீரகம் பெப்பர் இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த மாவில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸ் எல்லாமே ரஃப்பாக சாப் பண்ணிகிட்டு இருந்தேன். பிரியாணிக்கு வந்து தாளிக்கிறதுக்கு அந்த வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்ததுனால நான் எதுவுமே சின்ன சின்னதாக கட் பண்ணல, எல்லாமே ரஃப்பாக கட் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டொமேட்டோஸ் இதில் ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறமா என் தங்கச்சிக்கு கட் பண்ணால் வெங்காயோட தக்காளி ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அதெல்லாமே இது வந்து ஈஸி, நான் கட் பண்ணுறது ஈஸினால எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். இதுவுமே தாளிக்கிறதுக்கு தான். ஃபைனலாக டொமேட்டோஸ் ஆனியன்ஸ் ஸோ இவ்வளோதான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முட்டையை வந்து பாயில் பண்ணுறதுக்கு எடுத்தேன். நான் வந்து 8x பாயில் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா நான் என்னோடய அவுட்ஃபிட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு போய் தலை குளிக்க போயிட்டேன். ஸோ தலை குளிச்சுட்டு இந்த அவுட்ஃபிட் தான் அன்றைக்கி வேர் பண்ணியிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி, அவல் கேசரி, நார்மல் ஆரஞ்ச் கேசரி, சட்னி, அம்மா வடை, சாம்பார், அவ்வளோதான். ஸோ இதுதான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ இதெல்லாமே நான் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா நாங்கள் காரில் சும்மா ரவுண்ட் சுற்றிட்டு வந்தோம். வெளியே இறங்கில வெறும் கார்லேயே சுற்றிட்டு வந்தோம். அப்புறமா லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், பிரியாணி, தயிர் சட்னி, கட்டா, அப்புறமா பாயில்டு எக், கடைசியாக கேரட்டை வந்து தின் ஸ்லைஸஸாக கட் பண்ணி நீங்கள் ராவாக சாப்பிட்லாம் அப்படிலாம் வினிகரில் ஊற வைக்கலாம். நான் இங்கே வந்து வினிகர் இல்லாததுனால உப்பு தண்ணியில் கொதிக்க வச்சேன். அதுக்கப்புறமா ஈவினிங் டைமில் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து நாங்கள் ட்ரைபாடு, செல்ஃபி ஸ்டிக், அப்புறமா தனி பாட்டில் எல்லாம் எடுத்துகிட்டு போய் மேலே மொட்டை மாடில் போய் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கர்ணன் மூவி பார்த்தோம். அதுக்கப்புறமா நாங்கள் டின்னருக்கு என்ன சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், இட்லி சாம்பார் தான் டின்னரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் நாவல் வெட் வைப்ஸ் டிஷ்யூ வச்சு என்னோடய மேக்கப் எல்லாம் ரூம் பண்ணிக்கிறேன். அது ஃபோட்டோஷூட்டுக்கு போட்ட மேக்கப் தான், ரூம் பண்ணிவிட்டு தூங்க போயிட்டேன். அவ்வளோதான் நான் இன்றைக்கி பண்ணேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டில் தென் சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. பை.